வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இட்லி தோசை சாதத்துக்கான ஒரு சைடிஷ் ரெசிபி தான். ஒரு கப்பு ரேஷன் துவரம் பருப்பு இருந்துச்சுன்னா அருமையான அந்த சைடிஷ் ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல நான் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் ஒரு 150 கிராம் அளவுள்ள பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு வலுவலுன்னு அரைச்சிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகளை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு குட்டி குட்டி பக்கோடாவாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. சின்ன சின்னதாக பொரிச்சிடுங்க. நல்லா கலர் மாறி வெந்த உடனே போதும், எடுத்துருங்க. இந்த பக்கோடா நம்ம வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இதே போலே மற்ற எல்லா மாவுகளையும் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கடாயை காய வச்சுட்டு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஜீரகமும் கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம அரைச்சி சேர்க்குறப்ப வந்து உங்களுக்கு நல்லா திக்காக தெரியும். அதுக்காக தான் சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இது பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிருங்க. கிரேவி திக்காக கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம அரைச்சி சேர்க்குறது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டுடைய வாசனையும் நல்லா போகட்டும். நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலை இலைகளையும் அதையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. தக்காளினுடைய வாசனையும் போகட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துருவோம். இதுக்கு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் குழம்பு தூள், அதனால தான் நான் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தந்தப்பில் கூட்டியை குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகா வேறு நம்ம கீரி சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த மசாலாக்கனுடைய வாசனை எல்லாம் நல்லா போகட்டும். நல்லா வதங்கணும். வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த அளவு நல்லா வதங்கட்டும். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம தண்ணி சேர்த்துற வேண்டியதுதான்.
இதில் நல்லா தண்ணி தாராளமாகவே ஒரு 400 to 500 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. இது தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றுங்க, ஏன்னா நம்ம பக்கோடாக்களை போடும் பொழுது வந்து தண்ணி பூரா உறிஞ்சி எடுத்துரும். உங்களுக்கு கடலைப்பருப்பு சேர்த்தோம்னா உங்களுக்கு தண்ணி அவ்வளோவா உரியாது. இது நம்ம துவரம்பருப்புனால நல்லா உருண்டைகள் சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும், தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. உப்பு உங்களுக்கு தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உருண்டைகள்லேயும் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம பொரித்து வச்சுருக்கிற பக்கோடாக்களை சேர்த்துற வேண்டியதுதான். 150 துவரம்பருப்புக்கே எவ்வளோ பக்கோடா வந்திருக்கு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரேஷன் துவரம்பருப்பில் செஞ்சதுன்னு யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் போய் பருப்பு வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த கடலைப்பருப்பு போட்டோம்னா கூட உங்களுக்கு கல் கணக்காக இருக்கும் சமயத்தில், ஒவ்வொரு நேரம் சாஃப்டாகவே வராது. இது துவரம்பருப்பில் செய்யும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 2 to 5 minutes கொதித்த உடனே மல்லி இலைகளை போட்டுருங்க. அருமையான பக்கோடா குழம்பு தயாராகிடுச்சு. இது இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.